நீ சொன்னால் போதும் செய்வேன், நீ காட்டும் வழியில் நடப்பேன், உன் பாதம் ஒன்றே பிடிப்பேன் என் அன்பு இயேசுவே. நீ சொன்னால் போதும் செய்வேன், நீ காட்டும் வழியில் நடப்பேன், உன் பாதம் ஒன்றே பிடிப்பேன் என் அன்பு இயேசுவே. விசேஷமாய் மதிப்பு கூடிய எனது அன்பு சகோதரர் அகசிங் சிவகுமார் அவர்கள் எங்கள் மத்தியிலே தேவன் பீகார் மாநிலத்தில் இருந்து கொண்டு வந்திருக்க இது முதன் முதல் தடவையாக நான் அவரை இந்த தேசத்திலே பார்க்கிறேன், வீடியோக்களை பார்த்திருக்கிறேன். முதன் முதலாக எங்கள் வீட்டிலே ஏர்போர்ட்டில் வந்தபோதுதான் முதல் அவரோட ஒரு வார்த்தை நாங்கள் பேசினேன். அது வரைக்கும் நாங்கள் ஒரு வார்த்தை கூட அவரோடு கூட நாங்கள் பேசவில்லை. கத்தர் அவரோடு நாங்கள் மெயில் மூலமாய் தொடர்பு கொண்டு இந்த தேசத்திலே ஒரு எழுப்புதல் வர வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தோடு கூட இந்த கூட்டத்தை ஒழுங்கு செய்வதற்கு 2 ஆண்டுகளாக நாங்கள் பிரயாசப்பட்டு இந்த கூட்டத்தை நாங்கள் ஒழுங்கு செய்தோம். ஏனென்றால் இந்த தேசத்திலே சுவிசேஷம் பிரசங்கிக்கப்பட்டிருக்கிறது, அநேகர் ரட்சிப்படைந்திருக்கிறார்கள். அவர்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஒரு எழுப்புதல் உண்டாக வேண்டும் என்ற ஒரே நோக்கத்துக்காகவே இந்த பிரயாசத்தை குடும்பமானது இந்த திருச்சபையிலே இந்த கூட்டத்தை ஒழுங்கு செய்ய கர்த்தராகிய தேவன் எங்களுக்கு கிருபை தந்தார். உங்கள் அனைவருடைய எல்லாருடைய ஜெபங்களும் இந்த தேசத்திலே ஒரு எழுப்புதல் வர வேண்டும் என்ற அந்த வாஞ்சி தேவன் நிச்சயமாக நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார். ஆமென் சொல்லுங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அதிகமான நேரத்தை எடுக்கவில்லை. இப்பொழுது இங்கே பீகார் மாநிலத்திலே கர்த்தராகிய தேவன் மதிப்புக்குரிய அன்பு சகோதரன் மூலமாக பீகார் பட்டணத்திலே இதுவரை செய்து வருகின்ற தேவ ஊழியத்தின் ஒரு சிறிய பகுதியை நாங்கள் இந்த நாளிலே பார்க்க போகிறோம். அதை பார்த்து நாங்கள் அதை தொடர்ந்து அவரை அன்பு சகோதரரை நாங்கள் மேடை கலைத்து தேவன் நமக்கு கொடுக்கிறதான வானத்தின் அப்பத்தினாலே நம்மை அவர் போஷிக்க அவர் வல்லவராக இருக்கிறார். எங்களுக்குள் ஒரு எழுப்புதலை கொண்டு வர தேவன் மகிமை உள்ளவராக இருக்கிறார். இப்பொழுது நாங்கள் அதை பார்ப்போம். அதை தொடர்ந்து நாங்கள் விதிகாரங்களுக்குள்ளாய் கடந்து செல்வோம். நாங்கள் இந்த பாடலை தலைமை தட்டி மதிப்புக்குரிய அன்பு சகோதரர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த மாலை நேரத்தில் இங்கே கூடி வந்திருக்கிறவங்களை வாழ்த்துகிறேன். பல வருடங்களுக்கு முன்னதாக எனக்கு சரியாக நினைவில்லை, ஒருவேளை 17 அல்லது 18 வருடங்களுக்கு பிறகு மீண்டும் இந்த தேசத்திலே வருவதற்கு தேவன் எனக்கு கொடுத்த கிருபைக்காக, என்னை அழைத்த அருமையான பாஸ்டருக்காக, குடும்பத்திற்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். அவர் சொன்னது போல அவருக்கு நான் ஒரு வார்த்தையும் டெலிஃபோனில்னாலும் பேசவில்லை. அவர் என்னிடத்தில் கேட்டார், நார்வேக்கு நீங்கள் வந்து எங்களுடைய ஊழியத்திலே கொஞ்சம் உற்சாகப்படுத்த வேண்டும் என்று. தேவனை நோக்கி பார்த்தபோது நான் உடனடியாக வர முடியாது, 2 ஆண்டுகள் கழித்து நான் ஒரு வேளை உங்களுக்கு தேதி கொடுக்கலாம் என்று சொன்னபோது அவர்கள் அதை ஏற்றுக்கொண்டார்கள். அவர்களை ஜெபிக்க வைத்தது அதை அவர்கள் உற்சாகமாக செய்து நீங்களும் இன்றைக்கு பல இடங்களிலிருந்து வந்ததற்காக நான் ஆண்டவருக்கு கோடி சோத்திரங்களை ஏறெடுக்கிறேன். ஆண்டவருடைய கிருபையினால 40 வருடங்களை ஒரு மிஷினரியாக செய்து முடிக்க கர்த்தர் உதவி செய்திருக்கிறார். ஹல்லேலூயா. 45 வருடங்களாக பிரசங்க ஊழியத்தை செய்கிறேன். ஆனால் 40 வருடங்களாக ஆண்டவர் அழைத்த வட இந்தியாவிலே மொழி தெரியாத நாக கடந்து சென்று, யார் என்னை தாங்குவார்கள் என்று தெரியாதவனாக கடந்து சென்று காரியங்களை செய்வதற்கு கர்த்தர் உதவி செய்திருக்கிறார். இன்றைக்கு நான் போன போது 30 கிறிஸ்தவர்கள் தானும் பீகாரை சேர்ந்தவர்கள் இல்லாத அந்த பகுதிகளில் இன்றைக்கு ஒரு திரள் கூட்டமான ஊழியர்களை எழுப்ப கர்த்தர் உதவி செய்ததற்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். 2330 பேர் இன்றைக்கு என்னோடு கூட இந்த ஆண்டவுடைய பணியில் இந்த பல்மைப்பு காரியத்தை செய்வதற்கு ஒவ்வொரு வருடமும் பல 1000களுக்கு ஞானஸ்தானம் கொடுக்கத்தக்கதாக கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். ஆனால் நாங்கள் திருப்தியாகவில்லை. ஹல்லேலூயா. அதில் திருப்தி அடைந்து விடவில்லை. இன்னும் பெரிய வேலை பாக்கி இருக்கிறது. அதை செய்து முடிப்பதற்கு வேண்டிய பலத்தை தேவனுக்கு தரும்படியாக எங்களை ஞாபகம் வரும்போது எங்களுக்காக ஜபிக்கும்படியாக உங்களை கேட்கிறேன். சில வேளைகளிலே உங்களுக்காக ஜபிக்கிற வழக்கம் உண்டு. ஐரோப்பாவில் இருக்கிற
தமிழ் சபைகளை விசேஷமாக ஆண்டவருடைய மக்களை ஊழியர்களை நினைத்து ஜெபிப்பது வழக்கம். உங்களை நான் நினைவு கூர்ந்திருக்கிறேன். அநேகருடைய முகங்கள் எனக்கு புதிதானவைகள், ஆனால் சிலருடைய முகங்கள் எனக்கு பழக்கமானவைகள். பல வருடங்களாக அவர்கள் வேறு ஏதாகிலும் ஒரு முறை என்னோடு கூட நீங்கள் தொடர்பு கொண்டிருக்கிறீர்கள், அல்லது சில வேளைகளிலே காணிக்கைகளை அனுப்பி தந்திருக்கிறீர்கள். கர்த்தருக்கு ஏற்ற பலனை உங்களுக்கு தருவாராக. ஒன்று மாத்திரம் சொல்ல வேண்டும், 40 வருடமாக யாரிடத்துல நீங்கள் தேவையை சொல்லாமல் பரலோகத்தை மாத்திரம் பார்த்து எத்தனை காலம் ஊழியம் செய்ய கர்த்தர் நல்லவராயிருந்தார். அந்த ஊழியத்தில் சில பங்கெடுத்ததற்காக நன்றி. தேவன் உங்களுக்கு அதற்கேற்ற ஆசீர்வாதங்களை தருவாராக. இந்த நாளிலே நான் மறுபடியுமாக உங்களை ஒரு சின்ன பாடலுக்குள்ளே வழி நடத்தி ஒரு பாடலை அவங்களுக்கு கற்றுத்தந்து தமிழிலேயும் ஹிந்தியிலேயும். ஏனென்றால் இங்கே பாகிஸ்தான்காரர்கள் இருக்கிறார்கள், அதிகமாக இருக்கிறார்கள் என்று சொல்ல கேள்விப்பட்டேன். ஒருவேளை ஒன்று ரெண்டு ஹிந்தி வார்த்தையை பேசினா அவர்களை எழுத்துக்கொள்ளத்தக்கதாக ஆண்டோடி அன்பை அவர்களுக்கு சொல்லத்தக்கதாக உங்களுக்கு வாய்ப்பு உண்டாகும் என்று சொல்லி ஒரு சின்ன ஹிந்தி பாடலை, ஆனால் அதை தமிழிலையும் நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க வாங்கிக்கிறேன். கர்த்தர் அதில் மகிமைப்படுவார் என்று நான் விசுவாசிக்கிறேன். அதற்கு பிறகு தேவ செய்தியை, தேவன் என்னுடைய மனதிலே போட்ட பாரப்படுத்தின செய்தியை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள வாங்கிக்கிறேன். கர்த்தர் உங்களோடு கூட கிரியை செய்வார் என்று விசுவாசிக்கிறேன். ஒரு நோக்கம் இல்லாமல் என்னை இதுவரைக்கும் எந்த இடத்திற்கும் கொண்டு போகவில்லை. அவர் சொல்லாமல் நான் போனதும் இல்லை. ஆகையினால அவர் தன்னுடைய வேலையை செய்யட்டும், கர்த்தர் மகிமைப்படுவாராக. முதலாவது ஹிந்தியிலே அந்த வார்த்தையை மனதில் போட விரும்புகிறேன், அதற்கு பிறகு தமிழிலே சொல்லலாம். இந்த பாடலுடைய அர்த்தம், என்னுடைய சிந்தையில் எல்லாம் இயேசுவே, என்னுடைய பார்வையில் எல்லாம் இயேசுவே, என்னுடைய உதடுகளில் எல்லாம் இயேசுவே, என் இதயத்தில் எல்லாம் இயேசுவே. இதைத்தான் ஹிந்தியில நான் உங்கள் வாயிலை முதலாவது போட விரும்புகிறேன். முதலாவது நான் ஞாபகம், சிந்தை, பார்வை, உதடு, இதயம். நன்றாக ஆராதித்தோம். அருமையான ஒரு ஆவியோடு கூட அருமையான தங்கச்சி, நீங்கள் உங்களை வழி நடத்தினதற்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். இது ஆராதனைக்குரிய பாடல் என்பதை காட்டிலும் இது அர்ப்பணிப்பின் பாடல். ஆராதனை இன்றைக்கு ஏராளமானவர்கள் செய்கிறார்கள், ஆனால் ஆராதனை அர்ப்பணத்திலே முடிய வேண்டும். அப்பொழுதுதான் அதற்கு மீனிங் உண்டு, அதற்கு அர்த்தம் உண்டு. ஏதோ எக்ஸைட் ஆகிட்டேன், உடம்பெல்லாம் அப்படியே புல்லரிச்சுட்டு பிரதர், பரவசம் ஆயிட்டேன் அப்படின்னு சொல்கிறது ஆராதனை அல்ல. ஆராதனை அர்ப்பணிப்பிலே முடிய வேண்டும். ஆகையினாலே ஆராதனை நன்றாக செய்தோம். இப்போ இந்த அர்ப்பணிக்கும் வண்ணமாக இந்த பாடலை கற்றுக்கொடுக்க விரும்புகிறேன். என்னோடு கூட தாய் ஹிந்தியில் சொல்ல முடியுமா பின்னதாக சொல்லுங்கள். என்னால் ஹிந்தியில் உச்சரிப்பு மிகவும் முக்கியம், கொஞ்சம் மாற்றி சொன்னாலும் வேற ஏதாவது வந்துடும். எனக்கு ஒரு செக்ரட்டரி இருந்தாங்க, அவங்க கொஞ்சம் கொஞ்சம் ஹிந்தி பேசுவாங்க. நான் வீட்டில் இருந்தேன், என் அலுவலகத்திலிருந்து எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னாங்க, எனக்கு முக்கியமான ஒரு நபர், எனக்கு என்ன விரும்பப்பட்டவர் ஒருவர் இருந்தார். அவங்க சொன்னாங்க, ஃபோனை எடுத்து, அண்ணன் ஒரு பேமான் வந்திருக்கான்னு சொன்னாங்க. பேமான் இருந்தால் கழுத்தறுப்பு. என்ன சொல்லியிருக்கணும், மேமான்னு சொல்லியிருக்கணும். மேமான விருந்தாளின்ற அர்த்தம். அதனால கொஞ்சம் மாத்தினாலும் போச்சுது, அதனால கொஞ்சம் ஒழுங்காக சொல்வீர்கள் என்று விசுவாசிக்கிறேன். ஹிந்தி உலகத்தில் பேசப்படுகிற 2வது பெரிய மொழி. அது மாத்திரமல்ல, ஹாலிவுட்டை போலவே பாலிவுட் இன்றைக்கு அநேகரை ஆக்கிரமித்திருக்கிறது. எந்த நாட்டுக்கு போனாலும் ஹிந்தி பேசுகிறவர்களை பார்க்கிறேன். சைபீரியாவுக்கு போனேன், மங்கோலியாவுக்கு போனேன், வியட்நாமுக்கு போனேன், மியான்மாருக்கு போனேன், ஏழை நாடுகள், பணக்கார நாடுகள், தூர நாடுகள் என்று சொன்னால் அங்கேயும், ஆப்கானிஸ்தானுக்கு போனேன், ஈரானுக்கு போனேன், அங்கேயும் பாலிவுட் படம் தான் ஓடிக்கொண்டிருக்கு. ஆகையினால ஹிந்தி ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த மொழி என்கிறது மாத்திரமல்ல, ஹிந்தி மொழி பேசுகிற மக்கள் மத்தியிலே ஊழியங்கள் தமிழ் ஊழியங்களை காட்டிலும் மிகவும் குறை. ஆகையினால அதற்காக நீங்கள் ஜெபிக்க வேண்டும் என்பதற்காக ஹிந்தி வார்த்தைகள் உங்களுடைய வாயிலை போட விரும்புகிறேன். தயவு செய்து என்னோடு கூட கொஞ்சம் ஒத்துழைப்பீர்கள் என்று விசுவாசிக்கிறேன். நான் கொஞ்சம் கண்டிப்பானவன், அதனால எல்லாரும் பேசுறது வரைக்கும் எல்லாரும் பாடுறது வரைக்கும் நான் யாரையும் விட மாட்டேன், இல்லைன்னா பிரசங்கம் பண்ண மாட்டேன். என்ன கதவை பூட்டி வச்சுக்கிறாங்க, வெளியே போக மாட்டேன். ஹல்லேலூயா சொல்லலாமா? என்னோட சொல்ல, மேரே மன் மே சொல்லுங்க, தூஹி தூ. என்ன அர்த்தம்? சிந்தையில நீங்க மாத்திரம் தான் ஆண்டவரே.
மறுபடி சொல்லலாமா मेरे मन में तू ही तू मेरे नजरों में तू ही तू மறுபடி சொல்லலாம் मेरे नजरों में तू ही तू मेरे होठों में तू ही तू मेरे होठों में तू ही तू मेरे दिल में तू ही तू இங்க தமிழ் தமிழ் எழுதிக்கறாங்க நான் நிறைய பிள்ளைகளுக்கு தமிழ் வாசிக்க தெரியாதுன்னு எனக்கு தெரியும் ஹalleluya அதனால இத தமிழ் தெரிந்தவர்கள் பாடி கொடுங்க ஒருவேளை நாளைக்கு அதை உங்களுக்கு நார்வீஜியிலேயே இல்லைன்னா இங்கிலீஷ்லயாவது அவர்கள் எழுதுவதற்கு முயற்சி பார்ப்பாங்க ஹalleluya இப்பொழுது தமிழ் சொல்லலாம் எந்த சிந்தையில்லா செந்தையிலும் இயேசு எந்த பார்வையிலும் இயேசு என் உதடுகளிலும் இயேசு என் இதயத்திலும் இயேசு நல்லா கவனிங்க சில நேரங்கள்ல ஆலயத்துக்கு வரும்போது மட்டும்தான் இயேசு இயேசு வெளியே போயாட்டினா எல்லாம் போச்சு இங்க வந்து அல்லேலூயா வந்து இங்க வந்து ஐயோ ஆண்டவரே உண்மையில்லாமல் உண்மையில்லாமல் வேற யாரும் இல்லை வெளியே போனா வேற யாரோ இருக்கிறார்கள் உண்மைதான் கிறிஸ்தவத்தினுடைய ஆதாரமான ஒரு வசனத்தை இயேசு சொன்னார் என்ன சொன்னார் உன் முழு ஆவியோடு உன் முழு பலத்தோடு உன் முழு மனதோடு என்னிடத்துல அன்பு கூறுவாயாக அதை போலவே பிறனிடத்துல அன்பு கூறுவாய் தான் ஆதாரமா இதை எடுத்துட்டா கிறிஸ்தவம் இல்லை கொஞ்சம் கேட்டு பார்ப்போம் எங்கேயாவது ஓரத்தில் மட்டும் கிறிஸ்து இருக்கிறாரா என்றுதான் அநேகருடைய வாழ்க்கையில ஒரு பெரிய கேள்வி இருக்கட்டும் அவரும் இருக்கட்டும் இவரும் இது இருக்கட்டும் அவரும் இருக்கட்டும் எதுவும் இருக்கட்டும் ஹல்லேலூயா நன்றாய் கவனிங்கள் அப்படிப்பட்ட வாழ்க்கை வாழாதபடிக்கு என் சிந்தையிலும் பார்வையிலும் என் வார்த்தையிலும் என் இதயத்திலும் இயேசுவே இருக்கத்தக்கதாக தேவன் நம்மோடு கூட கிரியை செய்ய வேண்டும் ஒரு சின்ன சாட்சியை மாத்திரம் சொல்லிட்டு நான் இந்த பாடலை பாடலாம் 1972 வருடத்துல நான் பீகார் போன வருடத்துல சீனா தேசத்திலே ஒரு பெரிய ரத்த சாட்சி மறித்தார் அவருடைய பெயர் வாட்ச்மேன் நீ அவரை குறித்து நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம் அந்த வாட்ச்மேன் நீ கம்யூனிஸ்ட் கலாச்சார புரட்சி சீனாவில் நடந்து கொண்டு வந்த போது ஒரு நல்ல ஊழியத்தை செய்தவர் என்பதை நீங்கள் புத்தகங்களில் வாசிக்கலாம் அவரை குறித்த சில காரியங்களை சொல்கிறேன் கம்யூனிஸ்ட் கலாச்சார புரட்சி அங்கே வந்தபோது அங்கே இருக்கிற கிறிஸ்தவ ஊழியர்கள் கிறிஸ்தவர்கள் மற்றவர்கள் சிறையில் அடைக்கப்பட்டார்கள் ஆகையினால இந்த உண்மையான ஊழியக்காரர் உள்ளேயே வேலை செய்ய ஆரம்பித்தார் அப்பொழுது கம்யூனிஸ்டார்கள் அவரை பார்த்து நீ நடந்து சிறைச்சாலையில் இருக்கிற அநேகரை கிறிஸ்து மண்டை வழி நடத்துகிறார் என்று சொல்லி அவருடைய ரெண்டு கால்களையும் தரித்து விட்டார்கள் இப்ப நடக்க முடியாது ஆனால் உட்கார்ந்து அவர் என்ன செய்தார் சின்ன சின்ன பேப்பரை எடுத்து அதிலே வசனங்களை எழுதி மற்றவர்களுக்கு கொடுத்து வந்தார் அது அநேகரை கிறிஸ்துவுக்குள் கொண்டு வந்து விட்டது இதை பார்த்த கம்யூனிஸ்டுகள் தீவிரவாதிகள் அவருடைய ரெண்டு கையையும் தரித்து போட்டார்கள் கை இருக்கிறதுனால அழுகிறார் கம்யூனிஸ்டுகள் ஒரு நாளும் ஒருவனை நேரடியாக கொள்வதில்லை கொஞ்சம் கொஞ்சமாக சித்திரவதை செய்வதிலே அவர்களுக்கு மிகுந்த விருப்பம் உண்டு இப்பொழுது அவர் கையில்லாதவராக கால் இல்லாதவராக தன்னுடைய சிறைச்சாலையினுடைய அந்த அறைக்கு முன்னதாக வந்து கொண்டு உட்கார்ந்து கொண்டு போகிறவர்கள் வருகிறவர்களை பார்த்து ஆண்டவருடைய அன்பை சொல்ல ஆரம்பித்தார் ஆகையினால கம்யூனிஸ்டுகள் என்ன செய்தார்கள் அவரை நாக்கை இழுத்து நாக்கை வெட்டினார்கள் இப்பொழுது என்ன செய்வாய் ஆனால் அவருடைய குறித்த சரித்திர குறிப்பு சொல்கிறது அவர்கள் பேசவும் முடியாது எழுதவும் முடியாது நடந்து போகவும் முடியாது ஒன்று செய்வாராம் போகிறவர்கள் அப்படியே பார்ப்பார் அவருடைய பார்வை அநேகரை பாவ உணர்வு அடைய வைத்து கிறிஸ்து இடத்திலே கொண்டு வந்துட்டது என்று அவருடைய கண்களை பிடுங்கினார்கள் அழகாக பாடினீர்கள் உயிரான உயிரான இயேசு
இருக்கும் ஆனால் பணத்தை பற்றி இருக்கிற பேச்சை போல இயேசுவை பற்றி பேசவில்லை. வேலையை குறித்து இருக்கிறதை போல பேசவில்லை. பியூட்டி பார்லரை குறித்து பேசுகிற அளவுக்கு இயேசுவை குறித்து பேசவில்லை. எங்கே உடுப்பு வாங்கினா என்பதை குறித்து பேசுகிற அளவுக்கு, ஸ்டோர்ஸை குறித்தும் அல்லது சூப்பர் மார்க்கெட்டை குறித்து பேசுகிற அளவுக்கு இயேசுவை குறித்து பேசினேன் என்றால் கொஞ்சம் கஷ்டம்தான். வீடு வாங்குறது எப்படி, பணம் சேர்ப்பது எப்படி, எந்த பேங்க்ல போட்டா எங்க நமக்கு அதிக வட்டி, இதெல்லாம் பேசுறதை காட்டிலும் இயேசு பத்தி ஆனா பாடு பார்த்து நாலு சோர்ந்து வந்த உடனே உயிரான ஏ உயிரே போச்சியா தேவனோடு கூட பேசுவாராக. என் சிந்தையிலும் இயேசு, என் பார்வையிலும் இயேசு. சீனாவில் நடந்த உபத்திரவம் நமக்கு இல்லை, அப்படிப்பட்ட காரியம் வருமா என்று தெரியவில்லை. ஒன்று இன்றைக்கு அப்படி ஒரு காரியம் நன்றாலும் என் ஒவ்வொரு துண்டும் இயேசுவை பேசுமா, இந்த ஒவ்வொரு துடும். ஒரு இடத்துக்கு ஊழியத்துக்கு போயிருக்கும் போது என்னை பார்த்து ஒரு பெரியவர் சொன்னார், 42 வருடத்திற்கு முன்னதாக ஒரு மிஷினரி இங்கே வந்தார். அவரை துண்டு துண்டாக வெட்டி ஒரு தெருவுக்கு வந்து அனுப்பினோம். அதற்கு பிறகு நீ வந்திருக்கிறார். நான் சொன்னேன், 1000 துண்டு அனுப்பினால் 1000 துண்டும் இயேசுவை குறித்து பேசினேன். இன்றைக்கு அந்த இடத்துல ஒரு நல்ல சபை உண்டு. 27 ஊழியர்கள் அந்த சபை உருவாக்கி விட்டது. கிறிஸ்துவுக்கு முற்றும் விற்று போட்டவர்கள் தேவை. என் பார்வையிலே என்ன பார்க்காதப்பான்னு சொல்லணும் கூட இருக்கிறேன். நீ பார்த்தாலே எனக்கு உள்ளுக்குள்ள என்னமோ பண்ணுதுடா, நீ என்னை பார்க்காதன்னு சொல்ற அளவுக்கு பார்வையிலே சொன்னாக வேண்டும். நீ பேசாதடா, உன் வார்த்தையில எந்த நேரம் சொல்லுகிறாயே. நினைவெல்லாம் எந்த இதயத்தில் அது நிறைந்திருந்தால் மாத்திரமே அது நடக்கும். ஆகையினாலே நான் அதை முதலாவது தமிழில் ராகத்துக்காக படித்துக் கொள்கிறது, பிறகு ஹிந்தியில என்னோடு கூட சேர்ந்து பண்ணலாம். எந்த சிந்தையிலும் இயேசு, எந்த பார்வையிலும் இயேசு, எந்த உதடுகளிலும் இயேசு, எந்த இதயத்திலும் இயேசு, எந்த சிந்தையிலும் Yeah.
எந்தன் சிந்தையிலும் இயேசு எந்தன் பார்வையிலும் இயேசு எந்தன் உதடுகளிலும் இயேசு எந்தன் இதயத்திலும் இயேசு உண்டாத லைன் மேல போயிட்டு இருக்கிற மறுபடி பாடலாம் எந்தன் சிந்தையிலும் இயேசு எந்தன் பார்வையிலும் இயேசு எந்தன் உதடுகளிலும் இயேசு எந்தன் இதயத்திலும் இயேசு பாடலாம் எழுந்து நின்று பாடலாம் ஆண்டவரே
अणमान Thank you.
உயர்த்திகளாக நான் கொண்டு போகிறோம். ஏன்யா இயேசு, நான் ரட்சிக்கப்பட்ட உடனே நான் கம்பெனியில் வேலை செய்திருந்த ஒரு டூல் டிசைனரா, என் கூட அதே சமயத்தில் ஒரு நல்ல வட்டசாட்டமான வளர்த்தியான ஒரு மலையாளி சகோதரனும் வேலை செய்திருந்தேன். நான் ரசிக்கப்பட்ட உடனே அவன்ட்டு போனேன், நம்ம சும்மா இருக்கக்கூடாது, இயேசு பற்றி சொல்லணும், இயேசு பற்றி சொல்லணும், இயேசு பற்றி சொல்லணும். அவர் சொன்னால் எனக்கு தமிழ் தெரியாது, நீ தமிழ்காரன், நான் மலையாளி, அங்கே நீ நல்லா பாடுவில்ல, என் கூட வா, நம்ம ரெண்டு போவோம், நீ பாடு. நீ எங்கே போகிறது, படித்தவன்ட்ட போன பத்து கேள்வி கேட்பா, அங்கே நான் படித்தவன் கேள்வி பார்த்து படிக்காமல் கூட பத்து கேள்வி கேட்பா. அப்போ எங்கே போகிறோம் தெரியல, ரெண்டு பேரும் யோசித்தோம், யோசித்தோடனே நான் ஒன்றும் தெரியும் இயேசு ஏற்றுக்கொண்டிருக்கோம் தெரியும். உடனே சொன்னேன், ஏதாவது பிள்ளைங்கிட்ட போகலாம், அவங்க தான் கையை தூக்கிட்டோம்னா காலையும் சேர்த்து தூக்குவோம். உடனே அவர் சொன்னார், ரொம்ப நல்ல இடத்துலாம் பேர் வேண்டாம், நமக்கு எங்கள் கம்பெனிக்கு இருந்தாலும் மூணு மலைக்கு நடுவில் ஒரு சின்ன கல் உடைக்கிறவங்க கூட்டம் இருந்தது, அங்கே போகலான்னு நாங்கள் ரெண்டு பேரும் போயாச்சு. நான் ஒரு புஸ்தகம் எடுத்துகிட்டு போயிட்டேன், அவரு பாட்டு சொல்லிவிடு, முதல் முதல் நாள் ஏழை பிள்ளைங்க மூக்க உடைச்சிக்கிட்டு சட்டம் போடாமல் சரியா இல்லாமல் குட்டி பிள்ளைங்க 200 பிள்ளைங்க விட்டாங்க, இவங்க ரொம்ப சந்தோஷம், அவர் அழகாக பாட்டு சொல்லி கொடுத்து அந்த பிள்ளைங்க உற்சாகம் பாடிச்சு, ஏன்னா எவ்வளோ தேடி யாரும் போகிறதில்லை, இவன் பாட்டு சொல்லி கொடுத்தாங்க, அழகாக பாடினாங்க, ரொம்ப கைத்தட்டி பாடினாங்க. அதுக்கப்புறம் நான் அவங்களுக்கு இயேசு பற்றி சொன்னேன், பரலோகத்தில் என்ன இருக்குது, எப்படி பரலோகத்துக்கு போகிறது, இயேசு என்ன செய்தான்னு சொல்லி நான் சின்ன காரியத்தை சொல்லி அவங்கள, நீ பரலோகத்து போனால் உன் பேர் ஜீவபுஸ்தகத்தில் எழுதணும் அப்படின்னு சொன்னேன். உடனே எல்லா பிள்ளைங்களும் கண்ணீரோட ப்ராக்டிக்கலாக அழுது, இந்த பிள்ளைங்க பேரை ஜீவ புஸ்தகத்தில் எழுதுங்க, எங்கள் பேரை எழுதுங்க, நான் பொய் சொல்லிட்டேன், நான் கெட்ட வார்த்தை சொல்லிட்டேன் எல்லாம் சொல்லி அவங்க சொன்னாங்க. அந்த ஒரு பொண்ணு கூட சொன்னான், அடுவரே என் பேர் அவங்க 6 வயசு தான், என் பேர் எழுதுங்க, என் பேர் அருண் அருண் தெரியுதா, அப்படி ரொம்ப ஆச்சரியமாக இருந்தோன்னே ரொம்ப சந்தோஷம் ஆயிடுச்சு. நாங்கள் அடுத்த வாரம் வரணும்னு சொல்லிட்டு புறப்படும் போது ஒரு 9 வயசு தங்கச்சி வந்தா, வந்து என் கையை பிடிச்சிட்டு, அங்கிள் அங்கிள் நீங்கள் எங்கள் வீட்டுக்கு வந்து எங்கள் அம்மாவுக்கு சாசு பிடிச்சிருக்கு ஜோ பண்ணுவாங்க. நான் ஒரு ஹை ஆங்கிலிக்கன் சபையை சேர்ந்தேன், எனக்கு சாசுன்னா என்னன்னு தெரியாது, சுகமான சுகத்துக்கு ஜெபம் பண்ணுறது எப்படின்னு தெரியாது. அவன் என்ன செஞ்சா, கையை பிடிச்சிக்கிட்டு நான் முழிக்கிறத பார்த்தோம், நீங்கள் தானே சொன்னீங்க இயேசு உள்ளே இருக்கிறாருன்னு, நீங்கள் தானே சொன்னீங்க இயேசு மயிலிருந்தோ உயிரோடு எழுப்பினாருன்ட்டு, நீங்கள் தானே சொன்னீங்க இயேசு கண்ணெல்லாம் திறந்தாருன்ட்டு, நீங்கள் பயப்படுறீங்களா, இப்போ நான் என்ன சொல்ல முடியும். நான் அவரை பார்த்து அவர் சொன்னார், எனக்கு தமிழ் தெரியாது, எங்களுக்கு சாயங்காலம் ஆயிடுச்சு, உடனே அவன் என் கையை பிடிச்சிக்கிட்டு அவரு போகலாங்கிறாரு. இந்த பிள்ளை சொல்றா, அங்கிள் அங்கிள் வாங்க அங்கிள், மாமா பிசாசு பிடிச்சி நெஞ்செல்லாம் கீழிக்கிறாங்க, தலையில் அடிக்கிறாங்க, சட்டம் போடுறாங்கன்னு அவன் எங்களை இன்னும் பயமுறுத்துறான். இவன் என்ன செய்யறது தெரியல, சமாளிக்கிறதுக்காக நான் சொன்னேன் அடுத்த வாரம். அப்ப அவ சொன்னான், அடுத்த வாரம் என் அம்மா உயிரோடு இல்லைன்னா அதுபோல என்ன சும்மா இருக்க முடியல, அவள் என் கையை பிடிச்சிக்கிட்டா, நான் இவர் கையை பிடிச்சேன், நாங்கள் மூணரும் ஊர்வலமாக போகிறோம். அது ஒரு சின்ன குடிசை, 3 அடி தான் வாசல், என் மன என் ஃப்ரெண்டு என்னோட உயர்ந்தமாக இருந்ததுனால அவர் சொல்லிட்டாங்க, என்னால் புரிய முடியாது ஒன்று அவுட்டு. இவன் என் குரங்கு பிடி மாதிரி பிடிச்சிருந்தான், உள்ளே எட்டி பார்த்தா ஒரே இருட்டு, ஒரு சின்ன பாட்டிலில் மொபைல் ஆளி ஊற்றி அதில் திரும்பி போட்டி வச்சுக்கிட்டேன், ஒரே புகை வேறு ஒன்றும் தெரியல. இவா என்னைய கையை பிடிச்சிக்கிட்டே போனவா, நேரம் கொண்டு அம்மா உள்ள சத்தம் போட்டுட்டு இருக்கு, வா யூ சத்தம் போட்டுட்டு இருக்கு, நேரம் கொண்டு அவங்க அம்மா மேல வச்சுட்டான். நான் பயந்து போய் இயேசுவே, பயத்துலதான் கத்துனேன், இயேசுவே கத்துன அந்த பிசாசு ஓடி போச்சு. அன்னைக்குதான் தெரியும் இயேசு இருக்கு அவ்வளவு வல்லம் இருக்கு. சரியா தெரியாம இருக்கலாம், அல்லது ஒரு போராட்டத்துல என்ன செய்யறதுன்னு முழிச்சுட்டு இருக்கலாம், இயேசு சொல்லி பாரு, ஏதாளம் பராதாளம் யாவையும் ஜெயித்த வீரமுள்ள திருநாமம் ஐயா, அதை நீங்க பாடி கொண்டாடும் போது
இயேசு உனக்கு உதவி செய்வதற்கு அவருடைய பிரசன்னத்தினால் மலைகள் உருவம் சொல்லியிருக்கிற அந்த பிரசன்னம் இறங்கி வருவதற்காக எல்லா அந்த கடை இரண்டாவது கவியம் மட்டும் பாடலாமா? Gracias.
பிதாவே இந்த நாளில் உங்களோடு கூட ஒரு முக்கியமான காரியத்தை எல்லாரும் புரிந்து கொள்ளும் வண்ணமாக எளிதாக பேசுவதற்கு வாஞ்சிக்கிறேன். என்னோடு கூட சேர்ந்து திருப்புங்கள் 1 கொரிந்தியர் 10 அதிகாரம் 14 வசனத்தை வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 10 அதிகாரம் 16 வசனத்தை வாசிக்கலாம். 16-17 வாசிக்கலாம். நாம் ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாதத்தின் பாத்திரம் கிறிஸ்துவனுடைய ரத்தத்தின் ஐக்கியமாய் இருக்கிறது அல்லவா? நாம் பிக்கிற அப்பம் கிறிஸ்துவனுடைய சரீரத்தின் ஐக்கியமாய் இருக்கிறது அல்லவா? ஒரே அப்பத்தில் நாம் எல்லாரும் பங்கு பெறுகிறபடியா அநேகரான நாம் ஒரே அப்பமும் ஒரே சரீரமுமாய் இருக்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, பவுல் இங்கே தெளிவாக தன்னை பிரித்து கொண்டு வாழ விரும்புகிற கூட்டத்தாரோடு கூட பேசுகிற ஒரு தெளிவான செய்தியை நாம் பார்க்கிறோம். கொரிந்து பட்டணத்தில் இருந்த சபையின் நிலைமையை நீங்கள் கொரிந்துவுக்கு எழுதின நிருபத்திலே வாசிக்கும் போது தெளிவாக விளங்கும். அது என்ன? அவன் முன்னதாகவே எழுதுகிறான், நீங்கள் உங்களிலே சிலர் அப்பல்லோவை சேர்ந்தவன் என்றும் சிலர் கேவாவை சேர்ந்தவர்கள் என்றும் சிலர் பவுலை சேர்ந்தவர்கள் என்றும் சிலர் கிறிஸ்துவை சேர்ந்தவர்கள் என்றும் நீங்கள் சொல்லி வாழ்கிறீர்களே. கிறிஸ்து பிரிந்திருக்கிறாரா? பவுலா உங்களுக்காக சிலுவையில் அறையப்பட்டான் என்றெல்லாம் கேள்வியை எழுப்பிவிட்டுத்தான் இந்த புஸ்தகத்தை எழுதுவதை நீங்கள் பார்க்கலாம். நன்றாய் கவனியுங்கள். அன்றைய திருச்சபையினுடைய நிலைமையை அழகாக படம் பிடித்து காண்டிவித்து விட்டு திருச்சபையின் ஆழமான அர்த்தத்தையும் பவுல் இங்கு தெளிவாக எழுதுகிறான். அன்றைய திருச்சபை கொரிந்து பட்டணத்தில் இருந்த திருச்சபையினுடைய நிலைமையை நீங்கள் கொரிந்துவிலே வாழ்ந்த மக்களுடைய நிலைமை, அதுவும் சபைக்கு வெளியே வாழ்ந்தவர்களை குறித்து எழுதவில்லை, சபைக்கு உள்ளே இருக்கிறவர்களுடைய நிலைமை எழுதுகிறான். அவன் ஆரம்பம் முதலே இப்படி எழுதுகிறான். எப்படி எழுதினான் பாருங்கள். 1 கொரிந்தியர் 1:2 வாசிக்கலாம். கொரிந்து சபையை எப்படி அவன் அழைக்கிறான் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளும்படியாக இந்த வசனத்தை வாசிக்கலாம். கொரிந்துவிலே கிறிஸ்து இயேசுவுக்குள் பரிசுத்தமாக்கப்பட்டவர்களும் நிலைமையும் இப்படி இருக்கலாம். அன்றைய கொரிந்து சபையினுடைய நிலைமை உங்களுக்கு தெரிந்திருக்க வேண்டும் என்பதற்காக நான் சில காரியங்களை சொல்கிறேன். உங்களை வைத்துத்தான் சொல்லுகிறேன் என்று நீங்கள் நினைத்தால் நான் பொறுப்பாளி அல்ல. உங்களுக்கு பேசுறது தானே கூப்பிட்டுருக்காங்க, வேறங்கையாவது சபைக்கு பேசுறது கூப்பிட்டாங்க, உங்களுக்கு தானே பேச கூப்பிட்டுருக்காங்க. அதனால உங்களை பற்றி நான் வசனத்தில் இருந்து காட்டினா ஒருவேளை உங்களுக்கு தெரியும். ஏனென்றால் இந்த வசனத்துக்கு பேர் கண்ணாடி. கண்ணாடியில் இங்கே ஒரு மச்சம் இருந்ததுன்னா அது ஒரு மச்சத்தை காட்டும், இங்கே ஒரு அழுக்கு இருந்ததுன்னா அது காட்டும், இங்கே ஒரு ஊத்தை இருந்ததுன்னா ஊத்தையை காட்டும். தேவங்களோடு கூட பேசுவார் என்று விசுவாசிக்கிறேன். இந்த வசனத்துல ஆண்டவர் அந்த பவுல் மூலமாக அவர்களுக்கு முதலாவது சொல்ல வேண்டியது என்ன? ஐயா, உங்களை பரிசுத்தமாக்கி உங்களை பரிசுத்த வாங்கினாகும்படி அழைத்திருக்கிறார்.
ஒரு நேரம் பரிசுத்தப்பட்டா போறாரு. ஏன்னா இவங்கெல்லாம் எப்படி இருந்தவங்கன்னு எழுதியிருக்கிறாரு, வாசிக்கலாம். ஒன்று குருந்தியர் 6வது அதிகாரம் 9வது வசனத்திலிருந்து 11வது வசனம் வரை வாசிக்கலாம். ஒன்று குருந்தியர் 6வது அதிகாரம் 9லிருந்து 11 வரை வாசிக்கலாம். அநியாயக்காரர் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிப்பது இல்லை என்று அறியீர்களா? வெறியரும் உதாசீனரும் கொள்ளைக்காரரும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிப்பது இல்லை என்று அறியீர்களா? உங்களில் சிலர் இப்படிப்பட்டவர்களாய் இருந்தீர்கள். உங்களில் சிலர் என பலரே இப்படிப்பட்டவர்களாய் இருந்தீர்கள். உங்களில் சிலர் அல்லையா, பலரே இப்படித்தான் இருந்தீர்கள். ஆனால் ஆண்டவராகிய இயேசு ஒன்று செய்தார். என்ன செய்தார்? ஆயினும் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலும் நம்முடைய தேவனுடைய ஆவியினாலும் கழுவப்பட்டீர்கள் பரிசுத்தமாக்கப்பட்டீர்கள் நல்ல கவனிங்க. ஆண்டவர் வார்த்தை சொல்லுவாங்க, திருடர், கொள்ளைக்காரர், பொருளாசைக்காரர், விக்கிரக ஆராதனைக்காரர், இவங்கெல்லாம் தேவ ராஜ்யத்தை சுதந்திரிக்க முடியாது. இயேசுவின் ரத்தம், இயேசுவின் நாமம், இயேசு கிறிஸ்து கொடுத்த பரிசுத்த ஆவியானவர் உங்களை பரிசுத்தப்படுத்தினார், சுத்தப்படுத்தினார், உங்களை நீதிமான்களாக்கினார். தமிழ் ஒரு அழகான பாடல், ஒரு பழைய பாடல், ஒருவனை நீங்களும் பாடலாம். கள்ளென்றும் நீதிமான்களாக்கிவிட்டது. கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாம்.
19
அந்நியரும் பரதேசிகளுமாய் இராமல் பரிசுத்தவான்களோடு ஒரே நகரத்தார். ஓஹோ, நீங்க ஒரே நகரத்தார், சபைக்கு கொடுக்கப்பட்ட பேர் ஒரே நகரத்தார். அடுத்த தேவனுடைய வீட்டார், the household of God, family of God. அல்லது 21வது வசனம், அவர் மேல் மாளிகை முழுவதும் முதல்ல பார்த்து விட்டோம், இணைக்கப்பட்டு பரிசுத்த ஆலயம். அடுத்த 22வது வசனம், நீங்களும் தேவனுடைய வாசஸ்தலம். இன்னொரு வசனத்தை வாசித்து விடலாம், எபிரேயர் 12வது அதிகாரம், எபிரேயர் 12வது அதிகாரம் 22வது வசனத்தை 23வது வசனத்தை வாசிக்கலாம். எபிரேயர் 12:22-23, நீங்களோ சீயோன் மலை, சபைக்கு பேர் சீயோன் மலை, பரம எருசலேம். 23வது வசனம், முதற் பேரானவர்களின் சர்வ சங்கம். இப்படி பல பெயர்களினாலே அழைக்கப்பட்டிருக்கிற சபையை பவுல் இங்கே ஞாபகமூட்டுகிறார். குறிந்து சபைக்கு மாமிச கிரியைகளினாலே நிறைந்திருக்கிற குறிந்து சபைக்கு, மாமிசத்தின் நிமித்தம் தங்களை பிரித்துக் கொண்டிருக்கிற சபைக்கு, பெருமையை சாகடிக்காத சபைக்கு, பரிசுத்தத்தை வாஞ்சிக்காத சபைக்கு, பரிசுத்த ஏக்கம் இல்லாத சபைக்கு, இப்படிப்பட்ட காரியங்களை எழுதும்படியாக அவர் எழுதின பல காரியங்களை குறித்து பேசுவதற்கு நேரம் இல்லை. ஒரு காரியத்தை மாத்திரம் உங்களுக்கு உணர வைக்கிறேன், என்ன, அந்த ஒரே ஜீவ அப்பமாய கிறிஸ்து இயேசு இடத்துல நீங்கள் அவர் பிற்கப்பட்ட அப்பமாய் இருந்து அதில் நீங்கள் பங்கு பெறுகிறபடியினாலே நீங்கள் ஒரே அப்பமும் ஒரே சரீரமாய் இருக்கிறீர்கள். சரீரம் என்கிற வார்த்தையை அவர் உபயோகப்படுத்துகிறார், அதை குறித்து 12வது அதிகாரத்தில் விளக்குகிறார். ஆனால் அப்பம் என்கிற வார்த்தையை குறித்து அவர் அதிகம் விளக்கம் சொல்லவில்லை. ஆனால் ஒன்று சொல்கிறார், என்ன சொல்கிறார், அநேகமான நாம் பல பாசைகளிலே, பல ஊர்களிலே, பல இடங்களிலே, பல தேசங்களிலே, பல கலாச்சாரங்களிலே இருந்து வந்த நாம் அந்த ஒரே அப்பமாகிய கிறிஸ்து இயேசுவில பங்கு பெறுகிறபடியினாலே நாம் ஒரே அப்பமாக மாறுகிறோம். ஆமோதிச்ச மாத்திரம் அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நல்லா கவனிங்க. அப்ப சபைக்கு பவுல் ஆவியானுடைய துணையோடு கொடுத்திருக்கிற ஒரு பெரிய பெயர் என்ன, அப்பம். இந்த பிரெட் எப்படி வந்ததோ என்கிறதையும், இந்த பிரெட்னால என்ன செய்ய விரும்புகிறார் என்பதையும் கொஞ்சம் அலசி பார்த்தோம்னா நமக்கு தெரிஞ்சிடும் நம்ம சரியா இருக்கிறோமா இல்லையா. இல்ல, நார்வேல இருக்கிறவங்களுக்கு நான் கோதுமையை பற்றி சொல்ல வேண்டியதில்லை, எனக்கு கோதுமையை பார்த்துருக்கீங்க. இலங்கை ஆளுகளுக்கு வேணா சொல்லணும், ஏன்னா அங்கே கோதுமை விளைஞ்சதில்லை. பீகாரில் இருக்கிறேன், எங்களுக்கு பீகாரில் கோதுமை விளைவிக்கும், நாங்கள் அரிசி விளை வைக்கிறோம், கோதுமையை விளைவிக்கும். குளிர் காலத்தில் கோதுமை விளைவிக்கிறோம், வெயில் காலத்தில் அரிசி விளைவிக்கிறோம், நெல் விளைவிக்கிறோம். ஆமாம், ரெண்டும் 42 degrees ஒரு நேரம், ஒரு நேரம் எங்களுக்கு 3 degrees. அதனால் எங்களுக்கு ரெண்டும் விளைவிறதுக்கு ஏற்பான ஒரு இடத்துல ஆண்டவர் எங்களை வைத்திருக்காரு. இத்தனை பிரசித்த நாம சொல்கிறோம்னா அதை கவனிங்க. இந்த கோதுமையை குறித்த சில, அது அப்பமாக மாறுவதற்கும் அப்பத்தை எதற்காக உண்டாக்குகிறோம் என்பதும் சின்ன பிள்ளைகளிலிருந்து எல்லாருக்கும் தெரியுங்கிறதுனால தெரியாத உண்மைகளை அந்த தெரிந்த காரியத்தில் நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். கோதுமை அப்பமாக வேண்டும் என்றால் என்னெல்லாம் செய்வோம், முதல்ல கோதுமையை வயல்ல இருந்து கொண்டு வந்து பிரிக்கிறோம். என்ன செய்யணும், பிரிக்கணும். எதுல இருந்து பிரிக்கணும், பதர் என்கிறதுல இருந்து பிரிக்கணும். நல்லா கவனிங்க. அந்த கோதுமைய பார்க்கறதுக்கு பதரும் அது போலதான் இருக்கும். கோதுமையும் பதரும் ஒண்ணு போல அதை கூடி இருக்கிற வரைக்கும் அப்படியேதான் பார்க்கறதுக்கு. இதுவும் கோதுமை மாதிரியேதான் இருக்கும், இது கோதுமை மாதிரியேதான் இருக்கும். உங்க ஊர்ல நேரம் என்ன செஞ்சிருவீங்க, ஒரு மிஷினை கொண்டு போய் அறுத்து அது அறுத்து பசஞ்சு ஊதி விட்டுட்டு நீதியை கட்டி பண்டு போ
மாட்டு வச்சிரும் மீதி பாதம் உங்க வீட்டுக்கு வந்துடும். எங்க ஊர்ல அப்படி இல்லை, எங்க ஊர்ல மிஷினும் கிடையாது, எங்க ஊர்ல மனுஷன்தான் மிஷின். அதனால கோதுமை அறுவடை நேரத்துல மனுஷங்க என்ன செய்யணும்னா கோதுமை எது பதர் எதுன்னு கண்டுபிடிச்சு அதை பிரிக்கணும். பார்க்கறதுக்கு ஒண்ணு போல இருக்குன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு கொண்டு வந்துட முடியாது. நிறைய விசுவாசிங்க பார்க்கறது ஒண்ணு போல இருக்கான், ஆடும்போது அலையாதான் சொல்றான். நான் போயிருக்க எல்லா சபையிலும் ஒரு காரணத்தை கேட்கிறாங்க, வந்து நின்ன உடனே முதல்ல கேட்கறாங்க, பிரதர் கேட்ட மாதிரி எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? இது ஒரு பொல்லாத கேள்வி. என்ன நாலு பேருக்கு சாரி, அது உங்களுக்கு பழக்க தோஷம். எல்லாரும் கேட்கறாங்க சந்தோஷமா இருக்கு, எவன் சந்தோஷமா இருந்தா இங்க வர சபையில சந்தோஷமா இருக்க முடியுமா? இங்கிறத பெரிய பிரச்சனையா இருக்கும். சிலர் சபைக்கு வெளியே நிக்கிற காரணம் உள்ள போனாடே இருக்கிறதையும் முடிங்கிருவாங்கடா அப்படின்னு உங்களை மாட்டேங்கிறேன். என் வேத வசனத்தின்படி ஒரே ஒரு காரியத்துல தான் சந்தோஷப்படுங்கன்னு சொல்லியிருக்கேன். என்ன சொல்லியிருக்கு தெரியுமா? உங்கள் நாமம் பரலோகத்துல எழுதியிருக்கிறதுனால சந்தோஷப்படுங்க, நீங்க கொஞ்ச பேரை கூட்டிட்டு வந்ததுனால சந்தோஷம். எப்ப அப்பா வீட்டுல சந்தோஷம், எப்ப அப்பா வீட்டுல சந்தோஷம், காணாம போன மகன் உள்ள வந்துட்டா சந்தோஷம். அப்ப அப்பா வீடுன்னா ஒவ்வொரு வாரமும் புதுசா ஒரு ஆத்மா வந்ததை பார்த்துட்டு பாச சொல்லணும், புதுசா ஒரு ஆத்மா வந்திருக்கா சந்தோஷப்படுவோம். அப்போ தான் சந்தோஷமா இருக்கணும்னு அர்த்தம். சந்தோஷமா இருக்கிறவங்கன்னா அதே சொல்லுங்கன்னா நான் என்ன கொஞ்சம் சந்தேகம். இங்க சந்தோஷமா இருந்தாலும் வீட்டுல போனோட வீட்டுக்காரி கொடுக்குற அடியில எங்கையா சந்தோஷம், பிள்ளை கொடுக்குற புடுங்கல்ல எங்கையா சந்தோஷமா இருக்க முடியுது, வேலை செய்யற இடத்துல சம்பளம் கொடுக்க மாட்டேங்க சந்தோஷமா எங்கேயா இருக்குது, நான் வீடு வாங்கின கடன்காரன் பேங்க்காரன் நோட்டீஸ் விட்டுக்கான் சந்தோஷமா எங்களுக்கு, இது வந்தோட சந்தோஷமா இருக்கும். நம்மளும் அது வேற வழி இல்லை, அவர் கேட்டாரு கற்ப வேலை நல்லது இல்லை. நல்ல கவனி, கோதுமையும் பதமும் ஒண்ணு போல பார்க்கறதுக்கு ஒண்ணு போல, சேப்புல ஒண்ணு போல இருக்கு, கலர்ல ஒண்ணு போல இருக்கு, உள்ளுக்குள்ளதான் என்ன இருக்குன்னு பார்த்தாதான் தெரியும். இங்க வரும்போதே ஏர்போர்ட்ல வச்சிருக்க மாதிரி உள்ளுக்குள்ள இது மாதிரி இருக்கிறாங்க. ஒரு எக்ஸ்ரே மிஷின் இருந்ததுன்னா 10 பேர் சபைக்கு வருவாங்க, சந்தேகம் தான். ஒரு ஸ்கேனிங் மிஷின் அங்க வச்சிருங்க, உள்ள வரவாங்க எப்படி வரான்னு சொல்லி மட்டும் அது உடனே டக் டக்னு சொல்ல பெருமையோடு இருக்கிறான். போடாமல் யாராவது அல்ல சந்தோஷம் பொங்குதே வரவே உண்மைதான. ஆனா நம்ம வெல்கம் பண்றத வழியில நீ வந்துதான் நீ வெல்கம் பண்ணலாம், நீ ஓடி ஓடி போயிருவி அப்படின்னு சொல்லிட்டு நீ வெல்கம் பண்ற வேற வழி. எங்க அப்பா எனக்கு சொல்லி கொடுத்த வார்த்தா, எவனும் இப்படி தோத்திர மாட்டான் ஏற்று கை தோத்திர மாட்டான் அர்த்தம். நல்லா கவனிங்க உள்ளுக்குள்ள, வெளியே பாக்குறதுக்கு மாதிரி வரிகளை தான் உள்ள இல்லையாது. உள்ளுக்குள்ள கொஞ்சம் தட்டி விட்டாலும் தெரியும், கொஞ்சம் தட்டி பார்க்கறது என்ன சிந்திக்கிறோம், சிந்தனை பற்றி தெரியும், தொட்டு பாருங்க அப்ப தெரியும். எந்த ஊர் இருந்தா நான் மட்டக்களப்புலடா யாரு போனோம் கொஞ்சம் தட்டி விட்டீங்க. அதனாலதான் பாஸ்டரும் தட்டாம கொட்டாம போச்சு, தட்டிடாதப்பா தொட்டுறாதப்பா. தேவன் அவர்கள் பேசுகிறார், கோதுமையை பிரித்து களஞ்சியத்தில் சேர்த்து பதரையோ அக்கினியில் சுட்டெரிப்பாரேன், கோதுமையை பிரித்து களஞ்சியத்தில் சேர்த்து பதரையோ அக்கினியில் சுட்டெரிப்பார்.
இன்னொரு மணியோட ஒட்டாது உள்ள
ஆனா ஒட்டோட ஒட்டோ ஒட்டவே மாட்டேங்கிறான் பிரதர். ப்ளீஸ் லார்ட் பிரதர், ப்ளீஸ்
யாரையும் கண்டம் பண்ணல. நம்ம ஆண்டவரை குறித்த அறிவு சரியில்லையா? சபைக்கு வந்தது உண்மை. உலகத்திலிருந்து அன்னைக்கு உலகத்துக்கு பின்னால போயிருந்தேன். அன்னைக்கு சிவாஜி கணேசன் எம்ஜிஆரையும் பார்த்துட்டு இருந்தேன், ரஜினிகாந்த பார்த்துட்டு இருந்தேன், இப்ப வேற காந்த பாக்குறவங்கதான் உள்ள வந்துட்டேன். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நீ அப்ப மகனும்பா, நீ அப்ப மகனும்பா, நீ அப்ப மகன்னா நம்ம நீ இடிச்சுதான்ப்பா ஆகணும், நீ உடைச்சுதான்ப்பா ஆகணும். இப்போ இடிக்கணும்னு சொன்ன உடனே ஆண்டவர் சொல்றாரு, சபையினுடைய மூப்பனையோ அல்லது ஊழியக்காரனையோ அல்லது இந்த மாதிரி ஆட்கள் உண்மையான வாஞ்சி உள்ளவங்களோ வந்து எரிச்சுவாங்க தெரியுமா? நம்ம ஊர்ல பார்த்துருப்பீங்க, உங்க ஊர்ல தான் எல்லாமே மிஷின் தானே, அதை விட்டுருக்கீங்க. கோழியே மிஷின்ல இருந்தா நடக்கும். அவர் பிள்ளைக்கு சொல்லி கோழி முட்டைக்குள்ள இருந்து கோழி குஞ்சு வருதுன்னா மிஷினுக்குள்ள இருந்து வருது நீ குஞ்சு. ஏன்னா ஐரோப்பாவில் வளர்ந்துட்டு அது மிஷின்ல இருந்து வரலாம் பார்த்துருக்குது, கோழி முட்டையில இருந்து பார்க்கல. நல்லா கவனிங்க, நம்ம ஊர்ல பழைய காலத்தில் உரல் வளர்க்கன்னு சொல்லுவாங்க தெரியுமா? யங் பீப்புள் உனக்கு தெரியுமா உரல் வளர்க்கு? ஆமா, எனக்கு ஆன ஆவன சொல்லி கொடுத்தாங்க, ஊ உலக்கை உரல் உலக்கை இதெல்லாம் ஊர்ல வரக்கூடிய உரலுக்கும் உலகினா உரல்ல போட்டு கோதுமைய உலக்கையால குத்தோ குத்துன்னு குத்துன போது இந்த கோதுமை உள்ள கடந்து பேசும். ஒரு விசுவாசம் இன்னொன்று விசுவாசம் முதல்ல சொன்னா இந்த வந்தா இடிப்பாங்கடா, இந்த வந்தாலே சும்மா விட மாட்டாங்கடா, இதனால தாண்டா நம்ம வெளியே நிற்கிறது நல்லது. நல்ல கவிங்க, இப்படி சொன்ன உடனே ரெண்டு குழந்தை நினைக்கும், ஆமா சொல்ற சரியா தான் இருக்கு, உள்ளே இருந்தான் நீங்களும் போய் விட மனதா இருக்கீங்க, எங்க கோதுமை தெரியாம இருக்கணும். கிட்டி வாங்கினதுல ரெண்டா உடையுது, நாலா உடையுது, ஏழா உடையுது, உடஞ்சி 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 கலரே மாறுது. வெளியே போட்டுல நடக்கிற பிரசங்கம் தானே மாற்றம்
காரணம் என் வாழ்க்கையை குறித்து வைத்திருக்கிற நோக்கம் தெரியல. என் ஆண்டவர் என்னை அப்ப பார்க்கிறதுக்கு என்னை ஒரே அப்பமாக்குவதற்கு வேறு பிரித்து கழுவை சுத்திகரித்து கொண்டு வந்தார் என்பதை புரிந்து கொண்ட மனுஷன் என்ன இடி வந்தாலும் சரி உடைத்து விடும் ஒரே சந்தோஷம் பார்த்தா ஒருத்தன் கூட அடையாளம் ஆயிட்டாண்டா அவனுக்கு தெரியாது மாவாயிட்டான். மாவுடைய கலர் வேற, மாவுடைய குணம் வேற, மாவுடைய காரியம் வேற. இப்போ அது வீட்டுக்காரமா என்ன செய்யுமா, நல்ல ஒரு பாத்திரம் பண்ண வந்து மண்ணு மாவெல்லாம் உள்ள அள்ளி வச்சுட்டு தூக்கி பத்திரமா வச்சுட்டு ஒரு தொடக்கத்தை கொண்டு வந்து இதெல்லாம் பொறுக்கி இதை கிளீன் பண்ணி கொண்டு குப்பையில போடமா தான் குப்பை தொட்டிகள் இருந்து இந்த கோதுமை மணி சொல்லலாம். ஐயோ சுத்தமாக்கப்பட்டு ஒரு பிரயோஜனம் இல்லையே, உலகத்தை விட்டு பெருஞ்சும் பிரயோஜனம் இல்லையே. நான் உடைக்கப்படுறது குப்பை கூடாதனால குப்பை தொட்டி வந்துட்டேன் பக்கத்தில் ஒன்று கையை கொடுத்துருங்க. உடைக்கப்பட ஒப்பு கொடுக்கலன்னா சொல்லுங்க, நான் சொன்ன சொல்லுங்க, நான் இருக்கிறதுக்கு உங்களை யாரும் அடிக்க முடியாது. நான் உடைக்கப்பட உப்பு கொடுக்கலன்னா நீ குப்பை தொட்டிதான் லாய். இயேசு சொன்னாலியா மத்தியத்தில் இடது பக்கத்தில் இருக்கிறவர் பார்த்து சபிக்கப்பட்டவர்கள் என்னை விட்டு அகற்று போகிறா எதுக்கு ஓட்டமா இல்லையே. அவர் சொல்றார் இந்த சிறியரின் ஒருவருக்கு எதை செய்யலையோ அதை எனக்கு செய்யல. எப்பயா வந்து நான் பசியா இருந்தேன், எனக்கு சாப்பாடு கொடுக்கல. நான் நிர்வாணமா இருந்தேன், எனக்கு சட்டை கொடுக்கல. நான் சிறைச்சாலையில் இருந்தேன், நீ என்னை பார்க்க வரல. கோதுமை மணி வெளியே போய் கிடக்கிற மணிகள் ஏராளம். இதெல்லாம் கூட்டி குறுக்கி குப்பத்தட்டியில போடுவாங்க. அழுகையும் சாப்பிட முடியாதுப்பா, உன்னை எடுத்து சட்டியில போடணும்.
போட்டோம்னா தண்ணி போயிடுச்சு. தண்ணி வரும் போயும், சில ஊழியர்களாம் வருமா தண்ணி மாதிரி உன்னை உருவாக்கிட்டு போயிட்டே இருப்பான். அபிஷேக குமாரை கூப்பிட்டுருப்பீங்க, எல்லாரும் சேர்த்து பேசி விழுந்து விழுந்து போயிட்டு ஆவியான வந்தோடனே தண்ணி போயிடும். இல்லை நான் அபிஷேக குமாரை சொன்னோம்னா தண்ணியோட போயிடும். வணங்கா ஊழியக்காரன் எது கொண்டாடுறாரு, உன்னை உருவாக்கி உன்னை சட்டியில் போடுற வரைக்கும் கொண்டுறாரு. அதுக்கு பிறகு அக்னியாக நல்ல செய்யணும் பக்கத்தில் சொல்லுங்க, அதுக்கு பிறகு அக்னிதான் பிரச்சனை. எவ்வளவு பெரிய ஊழியக்காரன் வந்தாலும் அவனோட அது நடந்துருந்தாலும் எவனையும் முன்னால போயிடாது, ஒன்றும் நடக்காது. அவனுக்கு வேலை உனக்கு ஒரு உருவம் கொடுத்து தேய்ச்சி இந்த சைஸு கொண்டு வந்துட்டு சட்டியை தூக்கி போடுற வரைக்கும் பண்ணாங்க. சிலர் ரெண்டு வாரமா இருக்கு போடுவோம், சிலர் ரெண்டே நாளில் போட்டு விடுவோம். விளங்குதா? விளங்க எவ்வளவு பெரிய ஊழியக்காரனாலும் அவனுக்கு அவ்வளவுதான் வேலை. எவ்வளவு பெரிய ஊழியக்காரனாலும் உங்களோட வந்து அவ்வளவு பேர உங்களோட நாங்க போட்டு கொஞ்சம் தேய்ச்சிக்கிட்டே இருந்தோம். சட்டியில போட்ட உடனே அந்த தண்ணி போயிடுச்சு. இப்ப எடுத்து அந்த எங்க ஊர்ல வந்து சப்பாத்தி விடுவது பாத்தீங்கன்னா சட்டியில முதல்ல பாடுவாங்க, போட்டுட்டு தீல போட்டு அப்படின்னு இப்ப சாப்பிடுறதுக்கு ஏற்ற வெட்டியா இருக்கு. தீயையும் தண்ணீரையும் கடந்து வந்தோம், சங்கீத கலந்தோம்பா. தீயையும் தண்ணீரையும் கடந்தோம் எதுக்குப்பா? உன் அப்பா மாக்கிறதுப்பா, உன் அப்பா மாக்கிறதுப்பா, உன் அப்பா மாக்கிறதுப்பா. நேரம் இல்லாதனால டக்கு முடிச்சுடுறேன், நீங்க யோசித்து பாருங்க செய்திய. இப்ப ரொட்டி சொட்ட உடனே உங்களை தூக்கி ஷோகேஸ் அடிப்பாங்க. எங்க வைப்பாங்க சொல்லுங்க? டைனிங் டேபிள் வைப்பாங்க பக்கத்துல கை வைங்க. நீங்க ஷோகேஸுக்கா டைனிங் டேபிளுக்கா என்ன கேட்க மாட்டேங்க? பயமாட்டா நான் வர்றேன் வெளியே இருந்து வீடு வரைக்கும் விடுறேன். நிறைய பேர் இதுவரை வந்தவங்க அது ஷோ கேஸ் தான் மைக் கொடுத்தா பாடுவோம், லைட் போட்டா பாடுவோம், கலர் லைட் வேற போடுவோம், புகை வேற எடுப்போம். என் கையில நாளைக்கு மைக் கொடுத்தீங்கன்னா வரும், அடுத்த ஒரு மைக் கொடுக்கறது ரெடியா இருக்க. நீ எங்க மைக் கொடுத்த எனக்கு லைட் போட்டு என்னையும் வீடியோல காமிச்சு வளர்ந்து இருக்க ரசம் பாடுறான்னு காட்டினா வரும், இல்லைன்னா அடுத்த ஆடு இருக்கிறான் காசு கொடுத்து மைக் கொடுக்குறது ரெடியா போயிருது. நிறைய பேர் அப்பதான் போயிட்டீங்க. ஹலோ என்ன பிரதர், எங்க கதையே சொன்ன எங்களுக்கு எப்படி இருக்கும்? சரி இப்பதான் விட்டாரா? ஒரே ஒரு வருஷத்தை வாசம் முடிக்கிறேன் திருப்பி மத்தே. அதிகாரம் இயேசு செய்த இந்த அற்புதம் எல்லாருக்கும் தெரியும். 17 வசனத்துல வாசிங்க. அதற்கு அவர்கள், இங்கே எங்களிடத்தில் 5 அப்பமும் 2 மீன்களுமே அல்லாமல் வேறொன்றும் இல்லை என்றார்கள். அண்ணாந்து பார்த்து வானத்தை அண்ணாந்து பார்த்து
அதனால என்ன நீர் உயர்த்தி படுகிறார், உண்மை உயர்த்தி உயர்த்தி ஆசீர்வதித்தார், ஆசீர்வதித்தார் ஆண்டவரே, எத்தனை நல்ல ஆண்டவரையா, என்ன உயர்த்தி ஆசீர்வதிச்சீங்களே. ஆனா அதோட நிக்கல, என்ன செய்ய போறாரு, அப்பங்களை ஜனங்களுக்கு கொடுத்து அப்பங்களை விட்டு உங்க வேலை அஞ்சு அப்ப தானே இருந்துச்சு, அப்படியே குத்துற வேண்டியதானே, எதுக்கே பெட்டு அஞ்சு அப்ப இல்ல அஞ்சு பேர் குத்துற வேண்டியதானே, எதுக்கு பெட்டு. ஹலோ, இவ பிக்கும் போது நான் ரொட்டியா இருந்தா என்ன சொல்லி தெரியுமா, யோ என்னையா ஒரே பார்க்க விட்டுட்டே போனா பொறுத்தே, நான் தான் உடைக்கப்பட்டேன், உலகத்துல பசியால ஜீவன் அப்ப இல்லாம ஆளே இல்லாம இருக்கிறதுனால நல்லா கவனிங்க, நான் இடைவிடாம ஓடி செய்யற போது ஒரு கிருபையை காத்திருக்கேன், இடைப்படையாம ஓடிட்டே இருக்கேன், வயசு 66 நின்னதில்லை, டெய்லி பிரசங்கம் பண்றேன், டெய்லி டிராவல் பண்றேன், இங்க மட்டும் இல்லை இந்தியாவிலையும், என் கூட இருந்த என் பிள்ளைங்க இங்க பாக்குறது கூட ரொம்ப கஷ்டம், என் பிள்ளைங்க போன் எடுத்தாலும் எப்போ வருவீங்க பாப்பாட்டு, நல்லா கவனிங்க, ஏன்னா வீட்டிலேயே இருக்கிறது இல்லை, ஓடிட்டே இருக்கேன், பீகார்ல ஓடுறேன், உத்தரப்பிரதேசில் ஓடுறேன், நேபாளுக்கு ஓடுறேன், தமிழ்நாட்டுக்கு ஓடுறேன், இலங்கைக்கு ஓடுறேன், இங்க ஓடுறேன், ஓடிக்கிட்டே இருக்கு, எனக்கு பின்னால இவ்வளவு பேர் இருக்காங்க ஓடிட்டே இருக்கு. அப்படி இருக்கிற நேரத்தில் ஒரு நாள் நான் என் மனைவி சென்னைக்கு போயிருக்கும்போது என்னுடைய மனைவியுடைய தம்பி எனக்கு போன் பண்ணான், அவன் நாஸ்தி என்ன வாழ்ந்தவன், அவன் ஆண்டவர் இல்லைன்னு சொல்லி வாழ்ந்தது காரணம் அவங்க சித்தி விட்டது படித்தான், அவங்க சித்தப்பட நாஸ்திகர், அவர் ஃபைனான்ஸ் செக்ரட்டரியா இருந்தார் தமிழ்நாட்டு கவர்மெண்ட், அதனால அவன் நாஸ்திகனா இருந்ததுனால என்னைய கேள்வி பண்ணுவான், நான் திடீர்னு போன் பண்ணி அக்கா நீங்க வந்துட்டு என் பிள்ளைக்கா ஜெபம் பண்ண மாட்டீங்களான்னு கேட்டான், நான் என்னப்பா என்னப்பா அவங்க ஜெபம் பண்ண வந்துச்சு, அவனுக்கு 3 பிள்ளைங்க, குட்டி பிள்ளைங்க, 5 வயசு, 4 வயசு, 3 வயசு, 3 வயசு பையனுக்கு ஃபிக்ஸ் வந்துட்டு வெட்டி வெட்டி இருக்கு, அரை மணி நேரத்துக்கு வந்து வெட்டு, எனக்கு வந்து ஜோபம் பண்ண மாட்டேன், நான் சென்னையில இருந்து திருவண்ணாமலைன்னு ஒரு இடம் இருக்கு, அந்த இடத்துல அவன் இருந்தான், எனக்கோ பயங்கர டைட் ப்ரோக்ராம், என் மனைவி சொன்னான் அவனை பார்த்தீங்கன்னா அவன் ஃபயர் ஆஃபீஸராக இருந்தான், கத்திக்கிட்டுனா கத்தி இருக்காது, நல்லா கலராக இருப்பான், என் மனைவி சொன்னான் நம்ம தான் 10 நாளைக்கு % பண்ண வந்திருக்கோம், அப்படி போயிட்டு திரும்ப வர்ற வழியில ஜோபம் பண்ணிட்டு வரலாம், ஏன்னா அவளுக்கு தெரியும் இவர் இந்த மாதிரி நாய் மாதிரி ஓடிட்டே இருக்கிறாங்க, என்னை சொல்லும் போது எதிர்த்து ஒரு தாக்கம், ஆண்டவர் சொன்னாரு உடனே போ, நான் ராத்திரியோடு ராத்திரியா பஸ் பிடிச்சி 5 மணி நேரம் டிராவல் பண்ணி அந்த வெயிட் பண்ணி அடுத்த காலை ஓடிந்துருக்கோம் போய் சேர்ந்தேன், அவன் அழுதோடு கேட்டான் எதுக்கு என் பிள்ளைக்கு ஜோபனுங்க, நான் நீ இயேசு ஏற்றுக்கொள் அப்ப ஜோபன், என்ன ஆண்ட ஒன்னையை பிடிக்கிறதுக்காக அவன் பிள்ளைய பிடிக்கிறாரு, என்னையதான் பிடிக்கணும், எனக்கு தான் வெட்டு வெட்டி பிடிக்கணும், என் பிள்ளைக்கு அவனுக்கு நான் கேட்டேன் உனக்கு விட்டு தான் தாங்கியிருப்பேன், அவன் பிள்ளைக்கு வந்தனால தாங்க முடியல, அவன் கேட்டுட்டு அவனுக்கு சுவிசேஷம் சொன்ன ஆள்தான், முழங்கால் பிடிக்கிட்டு என்கிட்ட ஜோம் பண்ணான், இயேசு ஏற்றுக்கொண்டான், நான் ஜோம் பண்ண உடனே அன்னைக்கு வந்த வியாதி இன்னைக்கு வரைக்கும் எல்லாம் பிடிக்கும், நான் உடனே பஸ் ஏறிவிட்டேன், எனக்கு அடுத்த நாள் கூட்டம், டிராவல் பண்ணுறது இந்தியன் ரோட்டில் எளிதல்லங்கிறது உங்களுக்கு தெரியும், எவ்வளோ கஷ்டப்பட்டு பண்ணிட்டு நான் என்னை பிடிக்கப்படுறது கொடுத்ததுனால நாங்கள் 10 நாள் மீட்டிங்கை முடிச்சுட்டு மறுபடியும் சென்னைக்கு வந்து பீகார் போகிறதுக்கு ஆயத்தப்படும் போது மறுபடியும் எனக்கு ஃபோன் வந்துச்சு, உன்னுடைய மைத்தோனர்
வாரத்தில் ஹார்ட் அட்டாக் வந்தது, மாசி ஹார்ட் அட்டாக். 40 வயசு கூட ஆகாத ஆடு, ஃபயர் சர்வீஸ் ஆபீசர், கத்தி குத்தினா கத்தி இறங்க. நான் என் மனைவியோட தான் என் மனைவியை கையை பிடிச்சிருந்தேன். நீ அந்த நேரத்தில் பிடிக்கப்படுறதுக்கு ஒப்பு கொடுத்ததுனால தான் என் தம்பியை பரலோகத்தில் பார்ப்பேங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. நான் சொன்னபடி கேட்டிருந்தீங்கன்னா என் தம்பி நரகத்தை தான் போயிருக்கேன். தேங்க்யூ டாடி. என்ன கஷ்டம் வந்தாலும் உழைப்பை பார்க்காம ஓடுறீங்க. தேவகரமே, ஒரு பெரிய உலகம் காத்துக்கிட்டாங்க, பசி பெற்ற பணம் அந்த பசியை தீர்க்க முடியல, பதவி தீர்க்க முடியல, சொந்த பங்கம் தீர்க்க முடியிருக்காங்க. நீ மட்டும் அப்பமா மாறல, நீ மட்டும் ஒரே அப்பமா இணையலாம். நார்வே தேசத்தில் இருக்கிறவங்க பசியையோ, டென்மார்க்கில் இருக்கிறவங்க பசியையோ, ஐரோப்பாவில் இருக்கிறவங்க பசியையோ யாரும் பிடிக்க முடியாது. தேவன் சபையத்தை நம்பியிருக்கிறார், தேவன் சபையத்தை நம்பியிருக்கிறார், தேவன் சபையத்தை நம்பியிருக்கிறார். நீ சொல்லுவாயா? நான் ஒரே அப்பம் ஆகிறதுக்கு தடையில்லாதபடி நான் உடைக்கப்பட்டாலும் சரி, உருவாக்கப்பட்டாலும் சரி, இதை நெத்தியில் போட்டாலும் சரி, என்னை பிடித்து கொடுத்தாலும் சரி, உங்கள் கையில் வர்றையா? எல்லாரும் கண்டிப்பாக எல்லாரும் கண்டிப்பாக பசியுள்ள சமுதாயத்தில் ஒன்றை என்னையும் தேவன் வைத்திருக்கிறது பெரிய நோக்கம். இன்னைக்கு என் பிரதர் இல்லாமல் நான் பார்க்கறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. நான் மட்டும் இன்னைக்கு சொல்ல அவன் இருந்தான், இன்னைக்கு அவன் நரகத்துக்கு போயிருப்பான். உன் குடும்பத்தில், உன்னை சுற்றி இருக்கிறவங்கள, உன் ஊரில், நீ இருக்கிற தேசத்தில், உன் சொந்த தேசத்தில், இலங்கையில், இந்தியாவில் எத்தனை பேர் பசியா? இந்த பாடல பாட போகிறோம், தெரிஞ்சத பாட ஆளுகை செய்யும் ஆவியானவரே, பலியாய் தந்தே பரிசுத்தமானவரே. இந்த பாட்டு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம். இவரது நாளத்தில் ஒவ்வொரு கூடத்தில் ஒவ்வொரு கூட பாட போகிறோம். ஆளுகை செய்யும் ஆவியானவரே, பலியாய் தந்தே பரிசுத்தமானவரே. இங்கே ஸ்கிரீன்ல இருக்குது, தெரியல என்ன பாடு. ஆளுகை செய்யும் ஆவியானவரே, பலியாய் தந்தே பரிசுத்தமானவரே, ஆளுகை செய்யும் Thank you.
வாழ்க்கையை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று விரும்பினார். இந்த வேளையிலே எல்லோரும் கண்களை மூடிக்கொண்டிருக்கிறேன். உடைய கரங்களை நான் பார்க்க விரும்புகிறேன். யாராவது இந்த வேளையிலே உங்களுக்கு சொல்லிட்டு வாழ்ச்சி நன்றி தகவல் உடைய கிருபைக்காய், உடைய இரக்கத்துக்காய், உடைய அன்புக்காய் நாங்கள் நன்றி சொல்கிறோம். ஒவ்வொருவரையும் இன்று தொடர்ந்து வரப்போகிற நாளைக்கு இதே நேரம் 6 மணிக்கு ஆண்டவரே நடத்த போகிற இந்த கூட்டத்திலும் ஆண்டவரே மக்கள் வந்து கலந்து கொண்டு இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள ஒவ்வொருவரையும் நீ ஆசீர்வதிக்க வேண்டும் நாங்கள் சொல்கிறோம். இந்த நாளிலும் கூட அப்பாவுடைய ஊழியக்காக இன்று அதிகமாய் பலப்படுத்தி ஆசீர்வதிக்க வேண்டும் நாங்கள் சொல்கிறோம். தாமே கிருபை செய்வீராக. வானத்தையும் பூமியையும் அண்ட சராசரங்களையும் படைத்து வானோர் பூலோகத்தாருடைய முழங்கால் யாவும் முடங்கும் எல்லா நாமத்துக்கும் மேலான இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறோம். அன்பான தேவஜனமே, இந்த வெப்சைட் ஊடாக நீங்கள் ஆசீர்வாதத்தை பெற்றிருப்பீர்கள் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். மேலும் இந்த வெப்சைட் பகுதியிலே வீடியோ, ஆடியோ, போட்டோஸ் மற்றும் ஆர்டிகல்ஸ்கள் இருக்கிறது. இவைகளை நீங்கள் பார்த்து ஆவி ஆத்ம சரீரத்திலே பூரண விடுதலையும் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் பெற்றுக்கொள்ளுவீர்கள் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். வெரியா சுவிசேஷ தேவசபை குடும்பம் ஒவ்வொரு ஞாயிறும் மதியம் 16 மணி அதாவது 2 மணிக்கு பரிசுத்த தேவ ஆராதனை நடைபெறுகிறது. இதிலே வந்து நீங்கள் கலந்து கொண்டு தேவ சமாதானத்தையும் ஆசீர்வாதத்தையும் பெற்றுக்கொள்ளும்படி வெரியா சுவிசேஷ தேவசபை குடும்பம் உங்களை அன்போடு கூட அணைக்கிறது. நீங்கள் ஒவ்வொருவரும் இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வீர்கள் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். மேலும் இதுங்களோடு நீங்கள் தொடர்பு கொண்டு ஜப தேவைகளுக்கும் உங்களுடைய வாழ்க்கையின் ஆலோசனைகளுக்கும் எங்களோடு தொடர்பு கொள்ள விரும்பினால் கீழ்காணும் முகவரியிலோ அல்லது டெலிஃபோனிலோ நீங்கள் எங்களோடு கூட தொடர்பு கொள்ளலாம். இந்த வெப்சைட் மூலமாக கூட நீங்கள் எங்களோடு கூட தொடர்பு கொள்ளலாம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இயேசுவின் நாமத்தில் உங்களை ஆசீர்வதிக்கிறோம். ஆமென். ஆமென்.